வணக்கம் மத்தியமஸ் நான் வந்து இந்த வாரம் உங்கள் கூட ஒரு கதையை பற்றி நான் படித்து ரசித்த ஒரு கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் என்னென்னா அது தேவன் அவர்கள் எழுதின கதை கண் ஜாக்கிரதை அப்படிங்கிற கதை என்ன கண் ஜாக்கிரதை ஏன் இந்த கதையை நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே எல்லோரும் கந்திஷ்டியை பற்றி தானே எழுதியிருக்கா நிறையா எழுதியிருக்கா அதை வந்து தேவன் எப்படி எழுதியிருக்கார் அவரோட ஸ்டைலில் அவர் எப்படி எழுதியிருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப நகைச்சுவை இழையோடு எழுதியிருக்கார் அப்படின்னா என் அந்த கதையை எப்படி ஆரம்பிக்கிறதுனா ராஜம் ராஜனும் நானும் சின் ராஜம்னு இந்த ராஜம்ங்கிறத இந்த ராஜன்னு வந்திருக்கு அதாவது ராஜம் அப்படிங்கிறது அவரோட மனைவிங்கிற மாதிரி சின்ன கண்ணனை அழைத்து கொண்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவள் வந்து அவள் குழந்தையை அழைச்சிட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரா போயிட்டு வந்த உடனே அவள் அம்மா என்ன பண்ணுறா அந்த அவள்னுக்கு வர எல்லாரையும் ஹாலில் உட்காத்தி வச்சு உடனே சுற்றி போடுறான் சுற்றி அடுப்பில் போட்டுன்னு இவருக்கு வந்து என்னன்னு தோன்றுறது இல்லைடா உனக்கு தெரியாது அவன் தர்மியோட கண்ணு வந்து ரொம்ப பொல்லாது ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறா குழந்தைக்கு கண்ணு பட்டுரும் அப்படின்னு சொல்கிறா அவருடனே சொல்கிறார் இது வந்து எங்கள் பாட்டி டைஞ்சு தான் எங்கள் அம்மாவுக்கு வந்திருக்கணும் எங்கள் பாட்டி சின்ன வயசில் நிறையா எங்களை இந்த மாதிரி பண்ணுவா யாராவது ஆற்றுக்கு வந்தால் எங்களை ஒழிச்சு வச்சிருவா சத்தம் படாதீங்கவோ அவள் கண்ணில் படக்கூடாதும்பா ஆனால் அந்த மாமியும் வந்த உடனே என்ன கேட்பாளாம் எங்கே சின்னதுகள் பேச்சு குரலை கூட காணோமே இருந்தாலும் உன் பேரன் பேத்தி ரெண்டும் ரொம்ப கொள்ள சமத்து என் வீட்டில் ஒரு தூமகேது வந்திருக்கேன் இன்னைக்கு காலையில் விட்டெரிஞ்சு கண்ணாடி பிறவை உடைத்து விட்டு நிறுத்துளி செய்கிறது அப்படின்னு சொல்லுவாள் அதனால அப்போ அந்த பா அந்த மாமி போன உடனே அவள் பாட்டி முதல் காரியமாக இந்த குழந்தைகளுக்கு சுற்றி போடுவாளாம் சுற்றி போட்டுட்டு உடனே அவள் அம்மாட்ட சொல்லுவானான் காமு போட்ட சூடு தெரியல பற்றியா ஏன் தெரியும் அப்படின்னு சலிக்காமல் சொல்லுவாளாம் என்ன ஒருத்தரையும் அடிக்கடி பண்ணுறாது அதனால் சலிக்காமல் சொல்வாளாம் குழந்தைக்கு என் கண்ணே பட்டுவிட்டது என்று அவளே சொல்லி அங்கலாய்த்து கொள்வதும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே மாதிரி அவர் வந்து கண்படுகிறதுங்கிற நம்பிக்கை பழங்காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் பழங்காலம்னு அவர் அப்போவே சொல்லியிருக்கார் அப்போ வந்து இப்போ என்ன வீடு கட்டினா பூஷிணிக்காய் கட்டுறோம் எதுக்கு கட்டுறோம் அந்த பூஷிணிக்காய் வந்து அதாவது வீ வீட்டோட அழகை பார்த்து யாராவது கண் பட்டுறோன்னா அவளுடைய அந்த கெட்ட இதெல்லாம் வந்து அப்படியே பிளாட்டிங் பேப்பர் மாதிரி பூஷணிக்கா உறிஞ்சிரும்னு ஒரு நம்பிக்கை அப்படின்னு அது நான் அது ஒத்துக்கிறதோ அது உறிஞ்சிக்கிறதோ இல்லையோ அதை கட்டுறவருக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறார் ஸோ இது இந்த கண் படுறது திருஷ்டிங்கிற ந நம்பிக்கை அதிகமாகும் பொழுது நம்ம மனிதரை மனிதரை வெறுக்கவும் ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஐயோ நாராயணனா அவன் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவர் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக பேனாவை மறைச்சி வைக்கிறோம் கடிகாரத்தை மறைச்சி வைக்கிறோம் அப்படின்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறார் ஒரு தடவை அவர் புதுசாக பைக் வாங்கியிருந்தாராம் அதை வந்து அவருடைய ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்குறாராம் பார்த்து சார் ரொம்ப நல்லாயிருக்கு வண்டி ரொம்ப அழகாக இருக்குது எவ்வளோ கேலன் போ அப்போல்லாம் கேலன் பெட்ரோல் வந்து லிட்டர் இல்லை கேலனில் ஒரு கேலனுக்கு எழுபது மைல் இவர் உடனே ஓ அப்படியா பார்க்கவும் லட்சணமாக இருக்கே அப்படின்லாம் சொல்கிறாராம் சரி அவன் மச்சனை வந்து அப்போ உடனே மணி ஆகிடுத்துன்னு சொன்னோன்னே சரி கிளம்பி கொஞ்சம் தூரம் போகிறா பார்த்தா திடீர்னு வண்டி அப்படியே குளுங்குறதான் என்னென்னா அது வண்டி குளுங்கிறது பார்த்தா யாரோ போகிற தெருவில் போகிற ஒருத்தர் வந்து சார் உங்கள் வண்டியில் பின் சக்கரத்தில் காத்தே சுத்தமாக போயிடுது சார்ங்கிற சரி வேறு வழி இல்லாமல் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டோம் இவன் ரிக்ஷா பிடிச்சின்னு வீட்டுக்கு வரலாம் வீட்டுக்கு வந்தால் அவன் மச்சனை உடனே அவள் அம்மாட்டையும் அவள் ஒய்ஃப்டையும் சொல்கிறான் நடந்ததை உடனே அவன் மாமியார் சொல்கிறாளான் ஐயோ அவரோட கண்ணு ரொம்ப பொல்லாது அப்படின்னு அந்த கண்ணை பற்றி அவ அவள் உடனே சொல்கிறான் அவன் கண் பட்டது பட்டதுனால தான் ஐயோ அதை அது எப்படி கிண்டலாக எழுதியிருக்காருனா அடுத்த வீட்டுக்காரருடைய கண் ஆணி ரூபமாக தெருவில் எதிர்பெட்டு என் சைக்கிளை ஓட்டை செய்யும் என்பதை நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை அவரோட கண்ணு வந்து ஆணி ரூபமாக வந்து நம்மளை பஞ்சர் பண்ணும் என்னோடய சைக்கிளில் பஞ்சர் பண்ணணும்னு நான் நம்பலங்கிறார் ஸோ இதில் வந்து இவர் இன்னொன்று வார்த்தையும் சொல்கிறார் அதாவது நாங்கள் பெருத்தியார் கண்களை பற்றி இவ்வளவு தாராளமாக பேசும் பழக்கம் வைத்து கொண்டிருக்கும் பொழுது எங்கள் கண்களை பற்றி பிற என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதே அதையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சுட்டு அப்போது எங்களுக்கு இந்த சின்ன கண்ணன் பிறக்கிறதுக்கு முன்னால் தெருவில் ஒருத்தராத்தில் சீமந்தன் சொல்லி கூப்பிட்டா நாங்களும் போய் அவளை நான் விஷ் பண்ணிட்டு வாழ்த்திட்டு வந்தோம் குழந்தை பிறந்து புள்ள குழந்தை பிறந்தது ஆனால் எங்களை புண்ணியார்ஜனத்துக்கு கூப்பிடலை கேட்டாக்க ஏதோ வீட்டில் ஒரு நல்ல விஷயத்த ஒழிக்க வேண்டாம்னு நாங்கள் ஏதோ காமசமானு பண்ணிட்டோம் அப்படிங்கிறா அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ராஜம் வந்து அவள் அழுதுண்டே வராளாம் என்னென்னா அவள் ஏன் நம்மளை கூப்பிடலைன்னா நமக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை ஸோ இந்த நான் போய் பார்த்தேன் நம்ம போய் பார்த்தா அந்த குழந்தைக்கு கண்ணு பற்றும் தான் அவள் நம்மளை கூப்பிடலை அப்படின்னு அழறா உடனே அவர் என்ன சொல்கிறார் சேச்ச நீ ஒன்று நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காதா அவருக்கு ஒன்றும் தெரியாது அவர் சொல்கிறார் அவர் ராமநாதையர் கிடைக்கிறார் விடு அவளை அவள போய் நம்ம இனிமே பார்க்க வேண்டாம் தவிர நீ வந்து அவர் எப்படி சமாதானம் பண்ணுறாருனா நீ எவ்வளோ புத்திசாலி உனக்கு சாதாரண குழந்தை பிறந்துருமா அப்படின்னு சமாதானப்படுத்தினேன் ஆனாலும் இப்போ இன்னி வரைக்கும் ராஜம் வந்து அந்த அவள் வீட்டில் அவளோட பேசுறதில்லை சின்ன கண்டனியும் அவள் கண்ணில் படம் முடியும் விடுறதில்லை ஏன்னா அவளோட கண்ணு பற்றுமா அப்படின்னு சொல்றார் அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுவாரா என் நண்பர் ஒருவருக்கு இந்த கண்படும் விஷயத்தில் அபரிமிதமான நம்பிக்கை அவர் அதாவது அதாவது தமது கண் ஒன்று நீங்களாக அவரோட கண்ணை தவிர பாக்கி எல்லா அப்படின்ட்டு கண்ணில் இருந்து காப்பாற்றி கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் அவர் கண்டுபிடித்து அனுஷ்டித்தும் வருகிறார் யாரை கண்டாலும் அவர் தம் குறைகளை சொல்லி முணகுவார் நேற்றெல்லாம் ஒரே கால்வழி என்பார் என்ன சம்பளம் கொடுக்கிறார்கள் கால் வயிற்றுக்கு போதவில்லை என்பார் அல்லது என்னால் வேலை செய்யவே முடியவில்லை நான் ரிட்டையர் ஆகிவிடலாமா என்று கூட அடிக்கடி யோசிக்கிறேன் என்று சொல்லுவார் வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் ஜுரம் என் சம்சாரத்துக்கு தலைவலி தாயாருக்கு அனிமையா மறுமாள் எங்கேயோ சரிக்கு விழுந்து சிராய்த்து கொண்டு வந்திருக்கிறாள் என்று அடுக்குவார் அப்படின்னு இவ்வளவு முன்னேற்பாடாக சொல்லியும் கூட தமது குடும்பம் கண் இருந்து தப்பவில்லை என்று புகார் செய்வார் அப்படின்னு தமக்கு வேண்டாதவர்கள் கண்களெல்லாம் பட்டுவிட்டதென்று குற்றமே சாட்டி விடுவார் ஒரு சமயம் இவரை பழைய சிநேகிதர் பார்க்க சென்ற பொழுது தமது வீட்டு சன்ஷேட் சன்ஷேடுகளுக்கு அடியில் முட்டு கொடுத்து வைத்திருந்தாராம் சிநேகிதர் கண்பட்டு ஏதேனும் உடைந்து விடாமல் இருப்பதற்காகத்தான் அப்புறம் அவனோட மூக்கு கண்ணாடியை பார்த்து யாரோ ஒருத்தர் அழகாக இருக்குதுன்னு சொன்ன உடனே அதை கை தவறி விழுந்து உடஞ்சி போச்சான் கை கடிகாரத்தை பார்த்து புகழ்ந்தவொன்னே கை கடிகாரம் தொலைஞ்சு போச்சான் அப்படின்னு அப்புறம் யாரோ குழந்தையை தடவி உடனே அதுக்கு ஜுரம் வந்து ஏழு நாள் எழுந்துக்க முடியாமல் போய்ட்டான் அப்படின்ட்டு இவர் எப்படி தான் துணிச்சலாக வெளியே வருகிறாரோ தெரியவில்லை அதை ஒன்று அந்த இடத்துல கேள்விருக்கார் அப்படின்னா சொல்லிட்டோம் இவர் எப்படி தான் துணிச்சலாக வெளியே வராரோ தெரியவில்லை வேறெதில் அனுமதித்தாலும் கண்திஷ்டிக்கு பயப்படுவர்கள் சாப்பிடும் இடத்தில் யாரையும் அனுமதிப்பதில்லை அப்படின்ட்டு அந்த இடத்துல நன்னாக சாப்பிட்றாண்டான்னு யாராவது ஒருவன் நினைத்தால் மற்றவன் சாப்பாடு குறைந்து போய்விடுமான் இதை கேட்கும் போதெல்லாம் ஒரு கால் இருந்த நம் தேசத்தின் மீது வேறு ஏதோ ஒரு தேசம் கண்ணை போட்டுதான் இந்த ஆறு அவுன்ஸ் ரேஷன் நமக்கு கிட்டி விட்டதோ என்று சம்சயிப்பதுண்டு என்ன எவ்வளோ கிண்டல் பாருங்கோ யாரோ ஏதோ ஒரு ஒரு காலத்தில் நம்ம தேசம் ரொம்ப சுபிட்சமாக இருந்தது யாரோ கண் போட்டுட்டா அப்படிங்கிறார் கண் என்பது உண்டோ இல்லையோ ஒருவர் ஆகாரம் கொள்வது இன்னொருவர் உறுத்து பார்ப்பது அவ்வளவு சிலாக்கியமான காரியம் என்று பொதுவாக சொல்வதற்கில்லை அது எனக்கு பிடிக்காது அவரோட அனுபவத்தில் என்னென்னா அவரோட கிளாஸ்மேட் ஒருத்தர் வந்து இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருந்தாராம் அவர் வந்து எப்போ பார் அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு பாலிசி எடுத்துக்கோ பாலிசி எடுத்துக்கோன்னு இவர் அவாய்ட் கரெக்டாக அவர் சாப் அவரை டெய்லி வீட்டுக்கு வர நேரத்தில் இவர் சாப்பிட்ற நேரமாக இருக்குமா அவர் சாப்பிட்ற வரும்போது இவர் இலையில உட்காந்து பாரா அவர் சம்பாதி அப்படின்னு குரல் வருமா அவர் உடனே அடுத்த நாள் இருக்கான்னு இவர் வயசு சொன்னப்பறம் அப்புறம் அப்புறம் வரும்போது எல்லாமே அவர் கேட்க சம்பாதியை சாப்பிட்டுன்னு இருக்கியா அப்படின்னு அப்புறம் ஒரு நாள் சொன்னாராம் பரவாயில்லப்பா நீ ரொம்ப லக்கி உன் ஒய்ஃப் வந்து உனக்கு ஒம்போதே காலுக்கு சாப்பாடு போட்டுறா என் ஒய்ஃப் வந்து பதினொன்றே நாளுக்கு முதல்ல என்னை போட முடியாதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னப்புறம் இவ அவர் ஒய்ஃபுக்கு அந்த ராஜத்துக்கு வந்து கோவம் வந்துருத்தான் நீங்கள் வந்து முதல்ல ஒன்றும் அந்த இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டு இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க அல்லது ஏன்னா அவரோட கண் பட்டு உங்களுக்கு ஒன்றும் பண்ணலை எனக்கு கை வலி கை ஓஞ்சி போயிடுது அப்படின்னு சொல்கிறாலாம் அதனால் இவர் நானே அவன் நான் மறுதினம் நானே வலுவில் சென்று அவரிடம் இன்சூரன்ஸ் செய்து கொண்டு வந்தேன் அப்படிங்கிற அப்புறம் இது இன்னொரு ஒரு பஞ்சு கொடுத்துருக்கார் பாருங்க நான் கேள்விப்பட்ட வரையில் நல்ல விஷயங்களுக்கு தான் கண் படுகிறது நாம் விரும்பாத விஷயங்களை எதுவும் பாதிப்பதில்லை அப்படின்ட்டு அப்புறம் ஒரு தமாஷா ஒரு கதை உண்டுனா யாரோ ஒருத்த வந்து பயங்கரமாக கண்படுமா அவனுக்கு அவன் அவனால் அவன் அவனோட ஃப்ரெண்டு ஒரு தோட்டத்தில் கத்திரிக்காய் பயிர் பண்ணியிருக்கான் ஆனால் கத்திரிக்காய் செடிலாம் நல்லாவே காய்க்கல ஏதோ ரொம்ப குட்டி குட்டியாக சுண்டைக்காய் மாதிரி கத்திரிக்காய் காய்ச்சி தான் அவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த கண் படுற ஆசாமியை வந்து அவன் தோட்டத்துக்கு ஃப்ரெண்டு தோட்டத்துக்கு வந்தப்போ அவன் ஃப்ரெண்டு சுற்றி காமிச்சிட்டு சொன்னானா ஆனால் கோரப்புல் நல்லா விளந்துருந்து தான் இவன் வந்து பாரு இந்த கோரப்புலாம் எப்படி விளைஞ்சிருக்கு எவ்வளோ செழுமையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தானா அப்போ அந்த அந்த ஃப்ரெண்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு புன்னகையோடு அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் அந்த ஒரு கோரப்புல்லை விளக்கி இங்கேயும் அங்கே ஒரு பெரிய செடி இருக்கேன் அதில் ஒரு சின்ன கத்திரிக்காய் கூட இருக்கேன்னு ஆனால் அடுத்த நாள் பார்த்தா கத்திரிக்காய் செடி அத்தனையும் அவுட்டு கோரப்புல் மட்டும் அப்படியே இருந்தது அதனால் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறா அது மாதிரி இதெல்லாம் வந்து உண்டு அந்த மாதிரி கண்ணுனால் அது இப்போ நம்ம கண்ணுங்கிறது நம்ம நம் இந்த கண்ணு நெத்தி இருக்கிற மூஞ்சியில் இருக்கிற கண்ணு மட்டும் கிடையாது நம்ம மனசில் இருக்கிற உள்ளே இருக்கிற கண்ணு அது ஒரு அவ ஒருத்தர் யாரோ வந்து நம்ம தேவனை பார்த்து அசிங்கப்படும் போதும் ஆத்திரப்படும்போதும் அது வந்து ஒரு ஆத்திர சக்தி அது வெளியில் அனுப்புறது அது வந்து ரிஷிகளோட சாபத்தை விட பலம் இந்த கண் அதுக்கு ஒத்து ஒத்துழைக்கிறது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறதான் அதனால் அது அதுக்கு உடனே அவர் சொல்லியிருக்காங்க ஒரு வேளை பெரியவா சொல்லியிருக்கிறது உண்மையாக இருக்கலாம் அவள் எதுக்கு அப்படி சொல்லியிருப்பானா நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பெருமையாக இருந்ததுன்னா அதை நம்ம நம்மளே தம்பட்டம் அடிச்சுன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லியிருப்பா அப்படின்லாம் அப்படின் அது அதான் ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து அவர் வீட்டில் வந்து இட்லி நன்னாகவே இல்லையாம் ராஜம் செய்த இட்லி நன்றாக இல்லை ஏன் இப்படி களி மாதிரி இருக்கிறது என்று கேட்டேன் இப்படி ஆகும் என்று எனக்கு அப்போதே தெரியும் என்றாள் எப்போதே நேற்று மாவு அரைத்து பொழுது பாக்யம் வந்து பார்த்துவிட்டு போனாள் பாகியத்தின் கண் இட்லி மாவை கெடுத்து விட்டதாம் நான் நம்ப மறுத்துவிட்டேன் ராஜம் என் கட்டுரையை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாள் அதை கீழே வை முன்னாடி என்று ஒரு அதட்டல் போட்டேன் ஏன் அதில் என்ன அத்தனை விசேஷம் என்று கேட்டால் திரும்பி விசேஷம்தான் நீ பார்க்கக்கூடாது ரொம்ப நன்றாக நான் எழுதிவிட்டேன் உன் கண் பட்டுவிடும் என்று பதில் சொன்னேன் அழகுதான் இதை படிக்கிற பேரெல்லாம் கண்ணால் பார்க்காமல் தான் வாசிக்கப் போகிறார்கள் அக்கம் என்று அதை கீழே போட்டு விட்டு உள்ளே போனாள் ஸோ அதாவது இந்த கண் திஷ்டிங்கிறது இல்லை அப்படிங்கிறத ஒரு எவ்வளோ ஹியூமரஸாக எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் பாருங்க அவர் எழுதி ரொம்ப வருஷம் இருந்தது பட் ஸ்டில் நம்ம அந்த கண் திஷ்டிங்கிறத நம்பின்ட்டு தான் இருக்கோம் ஸோ இதை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லெங்க்த்தியாக தான் இருக்குது பட் பரவாயில்ல கேட்டுட்டும் உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட்டில் போடுங்க நன்றி